இதில் வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்மோக் எஃபெக்ட் நம்ம லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணோம் இல்லையா, இது இல்லாமல் வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் அதில் போயிட்டு எஃபெக்ட் வந்து ஓகே ரெஃபரன்ஸ் வீடியோ எஃபெக்ட்ஸ் ஓகே. ஸோ ஸ்மோக் எஃபெக்ட், ஸோ இந்த மூணு எஃபெக்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஃபோ ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு நம்ம எஃபெக்ட் வந்து நம்ம லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கோம், பட் இந்த அனிமேஷன் கூட லைட்டாக வந்து நம்ம ஸ்மோக் எஃபெக்ட் இல்லை வேறு ஏதாவது எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, அது கொஞ்சம் அதை இதை வந்து இமேஜ் வந்து ரொம்ப இது பண்ணி காமிக்கும், அழகாக காமிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணுறது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டூல் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து இந்த அளவுக்கு நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணோம்னா ஓகே. ஸோ இது என்ன, இதோட ஒப்பாசிட்டி நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஸ்லைட் எஃபெக்ட் கொடுக்கணும். இதை வந்து ஸ்க்ரீன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, ரெண்டாவது இதை வந்து 3D கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதை வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஆக்சுவலாக வந்து இது இங்கே இருக்குது, இது ஃப்ரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணோம்னா ஓகே, இது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த லேயர்லேருந்து கட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணி ஓகே, ஸோ இதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு இந்த லேயர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இது பேக்கில் இருக்க லேயர், அதுக்கும் பின்னாடி இந்த லேயருக்கு ஆக்சுவலாக கொண்டு வந்துடுறேன். ஓகே, ரொம்ப பின்னாடி இருக்குது. ஸோ இந்த லேயருக்கு ஓகே, ஸோ இந்த லேயருக்கு நம்ம ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லேயரில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்லைட் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே, சாரி, ஒப்பாசிட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே இருந்து ஃபஸ்ட்டு 0. ஓகே, ஸோ இன்னும் முன்னாடி பெஸ்ட்டு ஒப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். ஓகே, ஸோ இது டைம் எடுத்துக்கலையா, அதான் என்ன பண்ணுறேன், இதோட டைமிங் வந்து லைட்டாக கம்மி பண்ணி முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ 0 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு லேயர் தனித்தனியாக தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு பின்னாடி இருக்கனால தான் இந்த பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து மேலே மூவ் பண்ணி, நம்ம மேலே மூவ் பண்ணி எங்கே கொண்டு வந்து வைக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் ஆட் ஆகும். ஸோ இன்னும் மேலே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் ஆகி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இருக்கும். பட் இன்னும் இது வந்து ஒப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குது. என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, 15% வச்சுட்டு தென் ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வருது, பட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதோட ஸ்கேல் சைஸ் வந்து என்ன, நான் கம்மி பண்ணுறேன். ஓகே, கம்மி பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இன்னும் கம்மி பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இன்னும் லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு மாஸ்க் பண்ணோம். ஸோ நான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இதை மூவ், இதுக்கு அடுத்ததில் கொண்டு போய் நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு பொசிஷன். ஓகே, இப்போது இங்கே கொண்டு போய் மிஸ்டம். இப்போ ப்ளே பண்ணுறேன்.
ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க இந்த எஃபெக்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். தென் இங்கே இருக்கிற அந்த இதையும் வந்து நான் சாலிடாக என்ன பண்ணிடுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். தென் இந்த காம்பை டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ இது மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணோம்னா இங்கே ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கொயர் எஃபெக்டாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் யூஸ் பண்ணி நான் இதை வந்து லைட்டாக இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இதில் போயிட்டு ஸோ இதை ஒப்பாசிட்டி நான் ஜாஸ்தி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு எஃபெக்ட் நல்லா தெரியும். ஓகே ஓகே. ஸோ இதில் போய் அந்த மாஸ்க் டூலில் ஓகே க்ரியேட் ஆனது வேறு இதுலேயே க்ரியேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நான் என்ன பண்ணுறேன், ஓகே இங்கே இருக்குது மாஸ்க் டூ. அதில் போய்ட்டு ஃபெதர் நம்ம ஃபெதர் பண்ணோம். ஸோ ஃபெதர் பண்ணுறக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு ப்ரிவியூ ப்ளே ஆகுது. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக வந்தவொடனே இங்கே ஆக்சுவலாக ரிமூவ் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இன்வெர்ட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இது சோலோ. ஓகே சோலோ கொடுத்துட்டு தென் இன்வெர்ட் ரைட். ஆக்சுவலாக ஸ்மோக் எஃபெக்ட் வருது, பட் வந்து ரொம்ப ஸ்லைட் எஃபெக்ட் தான் வருது. ஓகே ரைட், நான் என்ன பண்ணுறேன் இதுக்கப்புறம் ஸ்லைட்டாக இதை என்ன பண்ணால் ஃபெதர் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது ஃபெதர் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ ப்ளே ஆகுது. பட் ஆக்சுவலாக வந்து இங்கே அந்த ஃபெதர் வந்து அந்தளவுக்கு அப்ளை ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், ஃபெதர் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். ஓகே ரைட், ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 3D எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் இப்போ ஃபெதர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ சோலோலேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணலாம். ஓகே ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு இப்போ நான் அதை டீசெலக்ட் பண்ணிட்டு ப்ளே. ஓகே இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இது மூவ் ஆகுது. பட் இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே அதே இடத்துல ஃபிக்ஸில் இருக்குது. ஸோ இதை அனிமேட் பண்ணணும் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை லைட்டாக மூவ் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு ஸோ இதோட ஷேப்பை வந்து என்ன பண்ணிடலான்னா அனிமேட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரும்போது இதை ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி இங்கே நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இங்கே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்துக்கிறேன். பட் இதோட ஷேப் வந்து இங்கே கட்டாது இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கு லைட்டாக இங்கே மூவ் பண்ணிட்டு இதோட ஷேப்பை நான் இது என்ன பண்ணுறேன், இதோட ஷேப் வந்து செலக்ட் பண்ணி இங்கே ஃபெதர் பண்ணுறதுக்காக. லைட்டை அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போது ஜஸ்ட் ப்ளே. ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் வரும்போது இந்த அளவுக்கு தெரியுது. பட் இங்கே லைட்டாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக ஓவராலாக ஒப்பாசிட்டி வந்து என்ன கம்மி பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ இங்கே ஒப்பாசிட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வரைக்கும் ஒரு ஒப்பாசிட்டி வச்சுட்டு முன்னாடி கொண்டு போய்க்கலாம். ஒப்பாசிட்டிக்கு வந்து நான் அனிமேஷனுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே மூவ் பண்ணிட்டு ஓகே ஸோ ஒப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ரைட். ஸோ ரொம்ப ஸ்லைட் எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பெட்டராக இருக்குது சரிங்களா ரைட்.
ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.